கேள்விங்கய்யா. திலீப் குமார் அப்படிங்கிற ஒரு கேட்டிருக்காருங்கய்யா. ஐயா, ஹீலர் பாஸ்கர் சார் சைட், எண்ணம் போல வாழ்க்கை, எண்ணங்கள் தான் வாழ்க்கையா அப்படின்னு கேட்டிருக்காருங்கய்யா. அதாவது நம்ம எண்ணங்கள் வந்து வாழ்க்கையை தீர்மானிக்கல. நீங்க வந்து நல்லா வாழணும்னு நினைச்சாலும் நல்ல எண்ணங்களோட இருந்தால் தான் நல்ல வாழ்க்கையை அமைக்க முடியும். நம்ம வாழ்க்கையை வந்து எப்படி வேணாலும் வாழலான்னு சொல்லி சொல்லி ஒரு முடிவு பண்ணணும்னு சொல்லி சொன்னா, நம்ம வாழ்க்கையை வந்து சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எப்படி எப்படின்னா நம்ம எங்கெங்கெல்லாமோ போயிட்டு இருப்போம். அதனால நம்ம வந்து வாழ்க்கை எண்ணங்களை வந்து நம்ம கொஞ்சம் ஒழுங்குபடுத்திக்கிட்டோம்னு சொன்னா, அந்த ஒழுங்குபடுத்துறதுக்கு தகுந்த மாதிரி. இது வந்து ஹில பாஸ்கர் தான் சொல்லலை, எல்லாருமே சொல்றது தான். அதனால நம்ம என்ன நினைக்கிறோமோ நினைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கை. நம்ம நம்ம என்ன முடிவு எடுக்கிறோமோ அந்த முடிவுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம செயல்பட ஆரம்பிப்போம். நம்ம எந்த செயலுமே வந்து சும்மா தானாக நடக்கிறது இல்லை. வேற யாராவது செஞ்சாங்கன்னா தான் நமக்கு நம்மளை பொறுத்தளவில் தானாக நடக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம செயல்கள் எல்லாமே நம்மள அறியாமல் அன்கான்சியஸாக நடக்கிறது இல்லை. நாம் வந்து கான்சியஸாக செஞ்சோம்னாலே நம்ம ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறோம். அந்த முடிவெடுக்கிறது காரணமாக நம்முடைய எண்ணத்தினுடைய அமைப்பு வந்து எண்ணங்கள் தான் நம்முடைய ஸ்ட்ரக்சரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுது. சிலதுலாம் நீங்கள் வந்து ஒரு வெறும் எண்ணங்கள் மட்டும் நம்முடைய எண்ணங்கள் வந்து முடிவுகளாகவும் இருக்கு, முடிவுகளாகவும் மாறும். அதை நம்ம மனம் புத்தின்னு நம்ம சொல்கிறோம். மனங்கிறது எண்ணங்கள்லாம் தாராக வர்றதெல்லாம் மனம்னு சொல்கிறது. அதில் நம்ம தேர்ந்தெடுக்கிறது அம்சம் வந்து புத்தின்னு சொல்கிறோம். இப்போ புத்தி எப்படி நமக்கு செயல்படுதோ புத்திக்கு தகுந்த மாதிரி தான் நம்முடைய மைண்டினுடைய பேட்டர்ன் மாறுது. அதனால நம்ம புத்தி இது எப்படி செயல்படுதுங்கிறது தான் புத்தி. அந்த மனோங்கிறதோட கூட புத்திங்கிற அம்சம் தான் முக்கியமானது. புத்தியினுடைய அம்சம் வந்து நல்லதே ஒரு இது பண்ணும் பொழுது நம்முடைய மைண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனே கொஞ்சம் மாறி அமைஞ்சிடுது. அப்போ வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையும் மாறி அமையுது. நன்றிங்கய்யா. அடுத்த கேள்விங்கய்யா, கீர்த்தி கஜபதி அப்படிங்கிற ஒரு கேட்டிருக்காருங்கய்யா. குட் ஈவினிங் ஐயா, ஐ எம் ஒர்க்கிங் எஸ் டீச்சர் இன் ஸ்கூல். Students of higher classes gets diverted to unwanted things. Ayya, please suggest some ideas to make them understand the natural things. அதாவது இப்போ உதாரணமா நம்ம படிப்புல கவனம் இல்லை, டிவி பாக்குறதுல கவனம் போயிருது, சினிமா பாக்குறதுல கவனம் போயிருது, புக் படிக்கிறதுல கவனம் போக மாட்டேங்குது. இன்னும் சொல்லி காரணம் என்னன்னா, இப்ப இதுல பார்த்தோம்னா இப்ப நம்ம பொதுவாக டீச்சிங்ஸ்லேயே வந்து கான்சன்ட்ரேஷனை வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸாக கொடுப்போம். கான்சன்ட்ரேஷனே இல்லைன்னு சொன்னால் எதுவுமே சரியாக வராதுன்னு சொல்கிறோம். இப்போ இங்கேயுமே வந்து கான்சன்ட்ரேஷன் தான் ப்ராப்ளமாக இருக்குன்னு சொன்னால், என்ன ப்ராப்ளம்னு சொன்னால் கான்சன்ட்ரேஷன் இருக்குது, இடம் மாறி கிடக்குது. அப்புறம் எங்கே உதாரணமாக எது மேலே நமக்கு வேணுமோ அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் நமக்கு தெரியணும். இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சு சொன்னால் கான்சன்ட்ரேஷன் அதில் போயிடும். இப்போ படிப்பில் நமக்கு ஒன்றும் இம்பார்ட்டன்ஸ் தெரியலை, என்டர்டெயின்மெண்ட்டில் நமக்கு இம்பார்ட்டன்ஸ் தருது. அப்போ வந்து இப்போ அவங்களுக்கு வந்து குழந்தைகளுக்கு என்னன்னு சொல்லி சொன்னால், இம்பார்ட்டன்ஸை கற்றுக் கொடுக்கணும். நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறதோட கூட படிப்பில் இது பண்ணுறதோட கூட படிக்கிறதுல இம்பார்ட்டன்ஸு கற்றுக் கொடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னாலே, அந்த இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுத்துட்டோம்னு சொன்னால் கான்சன்ட்ரேஷன் எல்லாம் அது மேலே போயிடும். அப்போ அது வந்து நல்லா படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தேவையில்லாத டைவர்ஷன்லாம் கிடைக்காது. அப்போ அதனால் என்ன ரெண்டாவது அப்படின்னா, என்டர்டெயின்மெண்ட் வந்து எப்போவுமே அது சரியில்லைங்கிறத நம்ம முடக்கி போடுங்கிறதையும் கற்றுக் கொடுக்கணும். என்டர்டெயின்மெண்ட் வந்து நம்ம முடக்கி போடும். இப்போ பார்த்தோன்னா எந்த ஒரு ஒரு அடையணுனாலுமே கொஞ்சம் உழைச்சா தான் அதை அடைய முடியும். மயிடிச்சா நான் விளையாடிட்டே நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒருத்தர் ஒரு கலெக்டர் ஆகணும் அல்லது ஒரு பெரிய அதிகாரி ஆகணும்னு நினைச்சான்னு சொன்னால், இப்போ என்டர்டெயின்மெண்ட் பண்ணிகிட்டே இருந்தேன்னா அப்படியெல்லாம் ஒரு இது வர முடியாது. அதே மாதிரி நம்ம என்ன சாதனை பண்ணணும்னாலுமே கொஞ்சம் உழைப்பு இருக்கணும். உழைப்பு தான் வந்து நமக்கு வந்து ஊதியத்தை கொடுக்கணும் இல்லையே, என்டர்டெயின்மெண்ட் வந்து ஊதியத்தை கொடுக்காது. அதனால அது ஒரு கான்செப்டையும் கொடுக்கணும். ரெண்டாவது, நம்ம எது மேலே எது இம்பார்ட்டண்ட்டோ அதனுடைய அவசியத்தை நம்ம சொல்லி கொடுத்தோம்னு சொன்னால் அது மேலே கான்சன்ட்ரேஷன் வரும். பிறகு நம்ம வந்து இந்த என்டர்டெயின்மெண்ட் மேல உள்ள மோகத்தை கொஞ்சம் குறைக்கிற மாதிரியும் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும். இது நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம். அந்த ப்ரோக்ராம் உள்ள லிங்கை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னு சொன்னால் அதில் இன்னும் கொஞ்சம் நீங்கள் இதில் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு சம்மந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம்.